பதினேழு ஹீரோக்கள் வேண்டாம் என்று சொன்ன கதையில் மாஸ் ஹிட் கொடுத்த நடிகர். சமீப காலமாக கமர்ஷியல் சினிமா வட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வது கண்கூடாக தெரிகிறது. ஒவ்வொரு நடிகர்களும் புது புது கதைகளை தேடி தேடி அடிக்க ஆரம்பித்திருக்காங்க. அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்து ஓரளவு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருபவர் விஷ்ணு விஷால். இடையில் அவ்வப்போது கமர்ஷியல் படங்கள் செய்து தோல்வியை சந்தித்தாலும் பிறகு மற்றொரு படத்தின் மூலம் அதை சரி செய்து விடுவார். அந்த வகையில் சமீபத்தில் வந்த ராட்சசன் படம் அதற்கு முன்னர் வந்த விஷ்ணு விஷாலின் அனைத்து தோல்வி படங்களையும் மறக்கடித்து விட்டது என்றே சொல்லலாம். முண்டாசப்பட்டி ராம் இயக்கத்தில் உருவாகி ராட்சசன் படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. ராட்சசன் படத்தின் கதையை முதலில் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் உள்ள பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து பதினேழு ஹீரோக்களுக்கு அந்த கதையை கூறியிருக்காராம் ராம்குமார். 18வது முறையாகத்தான் விஷ்ணு விஷாலுக்கு வந்தடைந்துள்ளது. அந்த கதையின் தன்மையை புரிந்து கொண்டு உடனடியாக அந்த படத்தில் நடிக்க விஷ்ணு விஷாலுக்கு ராட்சசன் படம் பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. தெலுங்கில் இந்த படம் சம வசூல் கட்டியது பெரும்பாலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கமர்ஷியல் கதைகளில் தேடிக்கொண்டிருந்த நடிகர்களிடம் அந்த கதையை கொண்டு சென்றுள்ளார் ராம்குமார். முண்டாசுப்பட்டி ராட்சசன் போன்ற படங்களின் மூலம் கவனிக்கப்படும் இயக்குநராக பலம் வந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக ராம்குமார் தனுஷா வைத்து ஒரு படம் இயக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. தலா அஜித்தை பற்றி பேசிய வனிதா விஜயகுமார், தலா அஜித் சினிமாவில் நுழைந்து 28 வருடங்களான நிலையில் அந்த கொண்டாட்டத்திற்காக தலா ரசிகர்கள் ஒரு புதிய புகைப்படத்தை உருவாக்கி பிரபலங்களை வெளியிட சொன்னார்கள். அதில் தற்பொழுது சர்ச்சை நாயகியாக பலம் வரும் வனிதா விஜயகுமாரும் ஒருவர். 3வது திருமணம் செய்து கொண்டு சமீப காலமாக சர்ச்சையை கிளப்பி வருபவர். நாளுக்கு நாள் இவர் வரம்பு மீறி பேசும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டிருக்கு. இந்த நிலையில் தலா அஜித் ரசிகர்கள் வனிதாவிடம் தலா அஜித்தின் 28வது வருட தமிழ் சினிமாவை கொண்டாடும் வகையில் புகைப்படத்தை வெளியிட கூறியிருக்காங்க. அதற்கு தலா அஜித்தை தாறுமாறாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இருவரும் ஒரே நேரத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்ததாகவும் சினிமாவில் நல்லது கெட்டது இரண்டையும் நிறைய பார்த்தவர்கள் நாங்கள் தான் என்பதையும் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வெற்றிகளுக்கு இவ்வளவு ரசிகர்களுக்கும் சொந்தக்காரராக இருப்பதற்கு தலா அஜித் ஏற்றவர்தான் எனவும் எப்போதுமே சிம்பிளாக இருக்கும் ஒரு மனிதன் எனவும் பாரபட்சம் பார்க்காமல் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஒரு பக்கம் வனிதா சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வருவதால் தன்னை பற்றி பேச ஒரு நல்ல கூட்டம் வேண்டுமே என அஜித் ரசிகர்களை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாரா எனவும் கோலிவுட் வட்டாரங்களில் பேசிட்டு இருக்காங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.